Hi friends, welcome to Next Day 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க இரும்பு சத்து, நார் சத்து, மாவு சத்து, உப்பு சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தங்கச்சத்து அப்படின்றத நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில தான் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்ற கூட அவேர்னஸ் வந்து நமக்கெல்லாம் இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தங்கச்சத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் வந்து இந்த தங்கச்சத்து உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா, எல்லா உடம்புலயும் தங்கச்சத்து வந்து இருக்கு. ஆனா அது தேவையான அளவு இருக்கா, எந்தெந்த பொருட்கள்ல இருக்கு அப்படின்றதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். தங்கச்சத்து என்ன பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம். தங்கச்சத்து உங்களை சுறுசுறுப்பா வச்சிருக்கும். அதாவது இருக்கிறதுல எப்போ நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தை பருவத்துல எல்லாருமே வந்து சுறுசுறுப்பா இருக்கும். ஒரு 10 வயசு தாண்டும் போது, 15 வயசு ஆகும் போது நல்ல சுறுசுறுப்புல இருக்கவங்க அப்படியே வந்து 20 வயசு 25 வயசு வரும்போது அப்படியே லைட்டா வந்து உடல் வந்து அந்த சுறுசுறுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழக்கும். அப்புறம் 30 வயசுல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடும். 40-50 வயசுல நம்மளால எந்திரிக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடும். அப்ப அங்க சுறுசுறுப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது. அந்த சுறுசுறுப்பை என்றுமே இளமை பருவத்துல இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறதுக்கு இந்த தங்கச்சத்து ரொம்ப முக்கியம். இவ்வளவு சுறுசுறுப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த அணுக்களை வந்து உற்பத்தி செய்ய தூண்டுறதுக்கும், இந்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும், ஹீமோக்ளோபின் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த தங்கச்சத்து ரொம்ப முக்கியம். இதனால உங்களுக்கு ரத்த சோகை வந்து நீங்கும். முகத்தை வந்து அவ்வளவு பொலிவா வச்சிருக்கும். ரத்தம் வந்து சுத்தம் அடையும் போது, ரத்த ஓட்டம் வந்து எல்லா செல்களுக்கும் வந்து சூப்பரா வந்து கிடைக்கும் போது உங்களுடைய முகப்பொலிவு வந்து, இன்னைக்கு நீங்க பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் ஃபேஷியல் இதெல்லாம் போறாங்க இல்லையா, சோ அந்த முகப்பொலிவை வந்து இந்த தங்கச்சத்து உங்க உடம்புல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா முகம் என்ன பொலிவா இருக்கும். ஒரு 10 பேர் முன்னாடி நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்க முகம் மட்டும் தக தக தகன்னு பொலிவு பெறுற மாதிரி மின்னும். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் எல்லாம் வந்து தங்க பஸ்பூன் சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், எக்ஸாக்டா தங்க பஸ்பத்திலையும் இந்த தங்கச்சத்து தான் வந்து அதிக அளவுல இருக்கு. மொத்தத்துல உங்களை என்றுமே இளமை குறையாம, சீக்கிரம் வந்து முதுமை உங்களை அடையாம பாத்துக்கிறதுக்கு முக்கியமான சத்து இந்த தங்கச்சத்து. ஆனா இத பத்தி இன்றைய காலகட்டத்துல யாருமே வந்து யோசிக்கிறது இல்ல. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு தேவையான ஒரு சத்தும் இந்த தங்கச்சத்து தான். பொதுவாவே ஆண்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சுறுசுறுப்பா தான் இருந்தாலும், அதனாலதான் வந்து பல வேலைகள் வந்து நமக்கு வந்து நடக்கும் பார்க்க முடியும். இது வந்து நீண்ட காலத்துக்கு நீடிச்சா தான் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்க முடியும். சோ அப்ப உங்க ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதாகட்டும், உங்க உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதாகட்டும், முகப்பொலிவாகட்டும், உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய, ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய இந்த தங்கச்சத்து ஆண்களுக்கு மாதிரி பெண்களுக்கு வந்து முடியில இருந்து ஆரம்பிச்சு முடிய வந்து கருகருன்னு வளர்க்கறதுக்கும், முடிய வந்து அடர்த்தியா வளர்றதுக்கும், அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய வயிற்று பிரச்சனைகள் அனைத்தும் வயிற்று கோளாறுகளை தீர்க்கறதுக்கும், கர்ப்பப்பை கோளாறுகள் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்றதுக்காகவும், உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக ரத்தப்போக்கு காலத்துல ஏற்படக்கூடிய வலியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், ஆக மொத்தத்துல இந்த மாதிரியான இளமை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து இந்த தங்கச்சத்து வந்து பாத்துக்கிறோம். நீங்க அந்த தங்கச்சத்தை தேவையான அளவு உட்கொள்ளத்தான் வேணும். சோ அது என்னென்ன பொருட்கள்ல இருக்கு அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தங்கச்சத்து இருக்கதா நம்ம பாக்குறது வந்து செம்பருத்தி பூலை. செம்பருத்தி பூலை 40 கிராம் நீங்க செம்பருத்தி பூ எடுத்தீங்கன்னா அதுல 1 கிராம் வந்து தங்கச்சத்து வந்து அந்த பூல இருக்கு. இந்த பூ வந்து காலையில நீங்க டீ போட்டு குடிக்கலாம். எப்படின்னா செம்பருத்தி செடியில இருந்து பூ வந்து அந்த தண்டோட பிச்சிடணும். பூவுக்கு மேல இருக்கு இல்லையா அந்த தண்டு, பிளஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற சின்ன சின்ன வந்து பூக்கள், மகரந்த பைகள் எல்லாம் இருக்க மாதிரி சேர்த்து பறிச்சு நீங்க ஒரு 2 பூ வந்து ஒரு நாளைக்கு 100 ml தண்ணியில வந்து போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்து அந்த தண்ணிய காலையில வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல அந்த தங்கச்சத்து வந்து குறையாம பாத்துக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி கண்ணி வகைகள் கீரைகள். உங்களுக்கு இளமை என்றுமே இருக்கணும் அப்படின்னா, சுறுசுறுப்போட சேர்ந்த இளமை இருக்கணும்னா இந்த பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி வந்து நீங்க அன்றாட வந்து உணவுல சேர்த்துக்கணும். எந்த வகையில வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கோபுரந்தாங்கி, நிலவாகை, பிரம்மத்தண்டு, பெருந்தும்பை, அப்புறம் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லுவோம். ஆவாரம்பூ டீ எல்லாம் வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகள் வந்து காலையில வந்து டீ போட்டு குடிச்சாங்கன்னா அங்க சர்க்கரை நோயை வந்து உடம்புல வந்து அந்த லெவல்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கு ரொம்பவே உதவும். ஏன்னா ஆவாரம்பூலையும் வந்து அந்த தங்கச்சத்து இருக்கு. தங்கச்சத்தும் வங்கச்சத்தும் உடம்புல வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோயே வராது அப்படின்றது குறிப்பு.
சோ இந்த வீடியோல நான் வந்து ஒரு ஏழு மூலிகைகள் வந்து தங்கச்சத்து அடங்கிய மூலிகைகள் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இதான் அன்றாட லைஃப்ல நீங்க சேர்த்துக்கிட்டே வந்தீங்க, உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இளமை ததும்ப ததும்ப இருக்கக்கூடிய எனர்ஜியும் ஆற்றலும் உங்களுக்கு இளமையும் வெகு நாட்களுக்கு நீடிக்கும். சுறுசுறுப்போட நீங்க செயல்படலாம். இன்றைய காலகட்டத்துல சுறுசுறுப்பா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த காலத்துல எம்ஜிஆரே வந்து இதைத்தான் வந்து சாப்பிட்டதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய வேலை பளு வந்து அதிகம், அவர்களோட ஆற்றல் மிக்கவரா இருக்கணும், ஒரு பொலிவுடன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் இந்த தங்கச்சத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பல நோய்கள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் பல உடல் உபாதைகளை வந்து சரி செய்யறதுக்கும் இந்த தங்கச்சத்து வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த வீடியோல தங்கச்சத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் தெரியாது அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.